வேதம் கர்த்தர் நம்முடைய மறைவிடமாய் இருக்கிறார் என்று போதிக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தர் எப்படிலாம் சொல்லியிருப்பாருங்க, மறைவு நிழல்லாம் நம்ம பாதுகாக்கிற மறைவு, நம் மறைந்து கொள்ளுகிற இடம், தஞ்சம் போகிற இடம், நிழல் என்றெல்லாம் அருமையாக போதிக்கிறது. பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. ஏன்னா நீர் என் மறைவிடம் என்று. அது அந்த கோரஸ் எப்படி வருது, நான் உம்மை நம்புவேன், உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். ரொம்ப அருமையான வார்த்தைகள். உம்மை நம்புவேன். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க இன்னைக்கு? கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்போ அதை பேசணும். கர்த்தரை நம்புகிறவர்கள், ஐயோ நான் ஒன்றும் இல்லைங்க, நான் பலவீனன்னு சொல்ல முடியாது. கர்த்தரை நீங்கள் நம்புனீங்கன்னா அவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும்ன்றாரு. இந்த சூழ்நிலை இதில் வாழ்கிறோமே ஆண்டவரே, எப்படின்னா அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலன் உன்னுடைய பலவீனத்தில் பூர்ணமாக விளங்குன்றார். அதனால தான் நம்ம சொல்லணும், நான் பலவான்னு. நீங்கள் சொல்லலாம், இல்லையே நான் பலவான் இல்லைங்களே, பலவீனன். அதுக்கு தான் சொல்கிறேன், பலவீனத்தில் தான் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்குது. நமக்கு பலன் இல்லாத போது அவருடைய பலன் பூர்ணமாக விளங்குது. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் பலவீனனாக இருக்கும்போது தான் பலவானாக இருக்கிறேன். எப்படி? அவருடைய பலன் வந்துடுது. அவர் நம்முடைய உடன்படிக்கையின் பங்குதாரர். நமக்கு ஒரு தேவைன்னா அவர் வந்துடுறார். நமக்கு பலன் இல்லாத போது அந்த பலன் இல்லாததை அறிந்து அவர் வந்து தன்னுடைய பலனை கொடுத்து நம்முடைய பலவானாக ஆக்குகிறார். நம்புங்க, அதை நம்புறது மட்டும் இல்லை, வாயால் சொல்லுங்க. வெறும் பாட்டு பாடுவதும் இல்லை, நாளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. உம்மை நம்புவேன், உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன், எப்போதும் சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே இருங்க. அது டானிக் சாப்பிட்ற மாதிரி பாருங்க. சொல்ல சொல்ல பலவானாக இருப்பீர்கள், பலவானாக உள்ளது மாற்றும். அப்படி தான் எடுத்துக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. அதை வாயில் பேசும்போது தான் அந்த பலன் உங்களுடைய பலனாக ஆகிறது. இல்லைன்னா பைபிளில் இருந்தால் போதாது. எதுக்கு பைபிளில் இருக்குது? உங்கள் வாயால் நீங்கள் சொல்வதற்கா? உம்மை நம்புவேன், உம்மில் பலவான் என்று எப்போதும் சொல்லுவேன். பலவீனமாக உணர்றதுனால பலவீனன்னு பேச மாட்டேன், எப்போதும் சொல்லுவேன், நான் பலவான் என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. ஆண்டவரே, ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. அப்படியே ஆளுக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே, உடைய கிருபை எப்போதும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். சவால் நிறைந்த சூழ்நிலைகள்ல, கஷ்டமான சூழ்நிலைகள்ல, இக்கட்டான நேரங்களிலே, நாங்கள் பயப்படும் நேரங்களிலே உடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. எங்கள்கிட்ட பலன் இல்லாத போது உடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. ஆகவே உடைய கிருபை போதுமானதா இருக்கிறதுனால, உம்முடைய பலன் எங்களுக்கு கிடைக்கிறதுனால நாங்கள் பலவான் என்று சொல்லுவோம். பலவீனமாய் இருக்கும்போது கூட பலவான் என்று சொல்லுவோம். எங்களை எப்போதும் பலவான்களாய் வைத்திருக்க நீர் சித்த கொண்டிருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதும் பலவான், எல்லாவற்றிலும் பலவான், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் பலவான்களாய் இருக்கிறோம். துதிக்கிறோங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்தையும் இன்றைக்கு தொடட்டும், உயிர்ப்பிக்கட்டும். இந்த வார்த்தைகள் பலத்தை உண்டாக்கட்டும். ஒவ்வொரு நாவுகளும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கட்டும். இந்த உச்சரிக்கும் போது பலன் உண்டாகட்டும். உடைய வார்த்தை உம்முடைய ஜீவனால் நிறைந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவனும் பலனும் அவர்களுக்கு உண்டாயிருக்கு.